மொபைல் சினிமா வந்து இருக்குது அதெல்லாம் பார்க்க ஆரம்பிக்கணும்னு சொல்லி தெரிய வந்ததே கமல் சார் படங்கள் பார்க்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் அங்கமன டைரிஸ் அண்ட் அர்ஜுன் ரெட்டி பயங்கரமாக பிடிச்சிருந்தது சார். ரெண்டுமே பிடிச்சிருந்ததை தாண்டி ஒரு பயம் கொடுத்துருந்தது. இட் சுட் பி எய்தர் அஜித் சார் ஆர் விஜய் சார், அவங்க இருந்தாங்கன்னா தலைமை பண்ணலாம் சார். இன்னைக்கு தமிழ் சினிமா பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதை சினிமான்னு கூப்பிடலாமா? தமிழ் சினிமான்னு கூப்பிடலாம், தைரியமாக கூப்பிடலாம் சார். ஏன்னா அதுக்கான நல்ல படங்கள் வந்துட்டு இருக்கு. இப்போ ரீசெண்டாக குரங்கு பொம்மை கூட ரிலீஸ் ஆயிருக்கு. என்ன கலர் ஷர்ட் போட்டிருந்தீங்க? கருப்பு கலர் பேண்ட், கிரே கலர் சட்டை, ப்ளூ டி ஷர்ட், ஜீன்ஸ், ஸ்பைக்ல கூட வச்சிருந்தேன் ப்ரோ. நீங்க என்ன நினைக்கிறீங்க? கூப்பிடலாம், பட் இன்னும் கான்ஃபிடண்டாக கூப்பிடலாம்னு சொல்ல முடியல. வெற்றிமான் சார்ட்ட ஒரு முறை சொல்லும்போது அவர் சொல்கிறாரு, இந்தியா சினி ப்ராப்பரான படம் எடுக்கிறதுக்கு இன்னும் ரொம்ப லேட் ஆகும், இங்கே அதுக்கான சூழல் கொஞ்சம் அமையல. அதில் இருக்கிற அந்த சுச்சுவேஷனில் கொஞ்சம் கொஞ்சம் முயற்சி பண்ணிகிட்ருக்கோம். அது அதேமாரி சில படங்கள் வந்துட்டு தான் இருக்குது. கிடாயின் கர்ணை மனு ஒரு படம் ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னத்தை பார்த்தா ரெண்டு நாள் ஒன்று இப்படி தான் தொங்கோட போகிறோம். உங்கூரில் கறிங்கிற கூட்டம்லாம் ஏறிடுச்சா நடக்கிற நடையில் செஞ்சு போய் ட்ரெண்டிங்கில் கறி அதிகமாக இருக்கு. சில படங்கள் அதேமாரி வந்துட்டு தான் இருக்குது. மாநகரம் இந்த வருஷம் மேபி அதுக்கான ஒரு 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 இது இப்போ தான் ஆரம்பிச்சிருக்குங்கிற மாதிரி கூட சொல்லலாம் நினைக்கிறேன் சார். ஏன்னா கண்டினியூஸாக இந்த வருஷத்துக்கான டெபிடன்ஸோட எண்ணிக்கை ஜாஸ்தியாக இருக்குது. ஜாஸ்திங்கிறத தாண்டி நோட்டபுளாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நோட்டபிளி ஒரு 4-5 டைரக்டர்ஸ் வந்து கீப் ஆன் எல்லா இதுலையுமே மென்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஐ மீன் எல்லா மேகசின்ஸ்லையும் சரி. ஸோ அதனால தான் சொன்னேன் சரி கொஞ்சம் தைரியமாக சொல்ல ஆரம்பிக்கலாம். இப்போ தமிழ் படம் ரிலீஸ் ஆகுது இல்லை, அதில் முக்காவாசி படம் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஃபில்ம் மேக்கர்ஸ் கிட்டேருந்து வருதான். ஏன் அந்த படங்கள்லாம் அவ்வளோ அமெச்சூரிஷனஸ் இருக்குது? உங்கள் படம் மட்டும் ஏன், ஐ மீன் ஹவு டிட் யூ, இந்த கிராஃப்ட் உங்களுக்கு எப்படி இவ்வளோ ஸ்ட்ராங்காக டெவலப் ஆச்சு? உங்கள் உங்கள் ரெண்டு பேருமே ஃபஸ்ட் படம் தான். எனக்கு நாளை இயக்குனர் சொல்லி கொடுத்தது நிறைய. அதேமாரி நான் விஸ்காம் படிச்சிருந்தேன். நான் பார்த்த படங்கள் எனக்கு சரியான கிராஃப்ட் சொல்லி கொடுத்துச்சு. டிசிகாவோட ஃபிலிம் டிசிகா எனக்கு அது எப்படி கிரியேட் பண்ணி கொடுத்தாரு. Franck Ice trouve. Non, je mens de temps en temps, quoi. Des fois, je leur dirais des choses qui seraient la vérité, ils ne me croiraient pas, alors je préfère dire des mensonges. Qualitéana cinéma, c'est pourquoi qualitéana cinéma, c'est bien connu. Je ne sais pas comment on peut le faire. Je ne sais pas comment on peut le faire. Il y a des scènes. Il y a des scènes qui sont bien. First reason, c'est le film. அதான் கியூடி சார் அவரோட கோர்ட்டில் வர மாதிரி நவ் பீன் டு ஸ்கூல்ஸ் அப்படின் டு ஃபிலிம்ஸுங்கிற மாதிரி. ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு ஒரு ஒரு லேர்னிங் பார்த்தா வந்து அதுதான் இருக்குது. பட் அதை தாண்டி அப்சர்வேஷன்ஸ் நான் நினைக்கிறேன், நான் நிறைய அப்சர்வ் பண்ணுவேன். ஐ மீன் சுற்றி நடக்கிற விஷயங்களை சின்ன சின்ன விஷயங்களுக்கு அது கொடுக்குற கவனமும் முக்கியத்துவமும் ஜாஸ்தி நான் நினைக்கிறேன். ஒரு 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 ஷேர் ஆட்டோவில் போயிட்டுருக்கோம், ஒரு அந்த ஆட்டோ டிரைவரோட பேசுகிறது நமக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா நான் ஹெட்ஃபோன்ஸ் மாட்டியிருப்பேன், பட் ஆனால் மியூசிக் கேட்க மாட்டேன். நான் ஸ்டாப் பண்ணிட்டு அவர் பேசுகிறத ஐ மீன் நான் லிட்டர்லி ஒட்டு கேட்குறது இல்லை. பட் ஆனால் அவங்க என்ன மாதிரி பேசுகிறாங்க, என்ன ஸ்லாங் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற சின்ன சின்ன அப்சர்வேஷன்ஸ் வந்து இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நான் அப்சர்வ் பண்ணுற விஷயங்களை கன்வே பண்ணும்போது ஸ்க்ரீனில் அதை ஷூட் பண்ணும்போது அதுக்குள்ளே சென்ஸில் இருக்கா, அதே பாயிண்ட்டில் இருக்கா இல்லையாங்கிறது தான் என்னோடய பாயிண்ட்டாக பார்ப்பேன். அண்ட் மோர் ஓவர் சிங்கே அந்த மாதிரி தான் இருந்திருக்கு. நான் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வர ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது ஐ சம்ம வாண்டட் டு ஒர்க் வித் கமல் சார் அசிஸ்டண்ட்டாகவோ இல்லைனா மணி சார்கிட்ட வேலை சொல்லிட்டு இருந்தேன். அது நடக்காது, அதுக்கெல்லாம் முயற்சி பெருசாக இருக்கும்னு யோசிச்சதுக்கப்புறம் என் சர்க்கிள் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க, ஃபிலிம் மேக்கர்ஸ் இருந்தாங்க. ஐ வாண்டட் டு அசிஸ்ட் நித்தலன் சார். நித்தலன் நான் ஒரு படத்தில் அசிஸ்டண்ட்டாக வேலை செய்யணும்னு ஆசைப்பட்டேன். அண்ட் அதுக்கடுத்து அஸ்வின்னு சொல்லிட்டு இஸ் எட்டு கம் அவரோட டெபியூ அடுத்த வருஷம் மேபி வரலாம். அந்த இவங்க ரெண்டு பேர்கிட்ட நான் ஒர்க் பண்ண ஆசைப்பட்டேன். ஸோ இந்த சிங்க் ஒன்றா தான் இருக்குன்னு சொல்ல வரேன். இப்போ மாநகரமாக இருக்கட்டும், குரங்கு பொம்மையாக இருக்கட்டும், இது எழுதும் போதே உங்களுக்கு இது ஒரு டிஃப்ரெண்ட் படம்னு தோணுது இல்லையா? ஐ மீன் லைக் உங்களுக்கு தெரியும் இது நம்ம யூஷுவலாக பண்ணுற கமர்ஷியல் படம் இல்லைன்ட்டு. ஸோ இந்த படத்துக்கும் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் கிடைக்கும், ஒரு ரிலீஸ் கிடைக்குங்கிற ஒரு தன்னம்பிக்கை எப்படி கிடைக்குது உங்களுக்கு? ஃபஸ்ட்டு இந்த டிஸ்ட்ரிபியூட்டர் இந்த ஏ கிளாஸ் பி கிளாஸ் சி டிஇ அதெல்லாம் மைண்டில் வரவே வராது. பட் அது எப்படியாச்சும் ப்ரொடியூசரை வந்து ஓகே சொல்ல வச்சிடணும் அப்படி, அது மட்டும் மைண்டில் வரும். ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்ட் எழுதும்போது வந்து ஹீரோயின் சாங் அது மாதிரி ஸ்கிரிப்ட் வரவே இல்லை. பட் ப்ரொடியூசர் ஓகேனா ஹீரோயின்லாம் எப்படிப்பா வருவாங்க சாங் இல்லையா அப்படின்னு கேட்பாங்கன்னு சொல்லிட்டு எப்படியாச்சும் வாலண்டியராக ஹீரோயின் உள்ளே வந்தாங்க. உங்களை நம்பி என் வாழ்க்கையை ஒப்படைக்கலாம்ல. படம் ப்ரொடியூசருக்கு பிடிச்ச மாதிரி பண்ணிட்டா போதும், ப்ரொடியூசர் டிஸ்ட்ரிபியூட்டர் அவர் கொண்டு போய் சேர்த்துருவார். போய் சேர வேண்டிய இடம் வந்து ப்ரொடியூசர்ஸ் வந்து கொஞ்சம் நம்ம விஷன் ஸ்டைல்லேயே இருந்துட்டால் நல்லதுன்னு தான் யோசிச்சிருந்தோம்.
நான் நிறைய பேர்த்திட்ட இந்த கதை சொல்லியிருக்கேன். அவங்க யாரையும் தப்பாக சொல்லலை, பட் ஆனால் அவங்களுக்கு புரியவே இல்லை. ஸோ இது ஒரு சென்சிபிளாக இருக்கிற ஒரு ப்ரொடியூசர்ஸ் வேணும், அதாவது இங்கே பாட்டு வைங்க கட் பண்ணி வேறு எங்கே போயிடலாம் அந்த மாதிரி இல்லாத ஒரு ஆட்கள் தேவைங்கிறனால தான் எனக்கு ரொம்ப தீவிரமாக தேடிட்டுருந்தேன். அண்ட் அப்போ தான் எனக்கு பொட்டன்ஷியல் தெரிய வந்தது, எஸ்ஆர் ப்ரொடியூசர் தெரிய வந்தது. அண்ட் இனிஷியலி கதை சொல்லும்போது ஃபஸ்ட் டைம் ஒரு மொத்த கதை சொல்லும்போது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு சொன்ன வார்த்தை வந்து இந்த கதையை என்ன ப்ரொடியூஸ் பண்ண சொல்லி நீங்கள் அப்ரோச் பண்ணதுக்கு தேங்க்யூன்னு சொன்னார். ஸோ எனக்கு அப்போவே தெரியும் அது இப்படி இவங்க கரெக்டாக கொண்டு போய் சேர்த்துருவாங்க, நம்ம நினைக்கிற ஜோனில் இந்த படத்தை கொண்டு போய் சேர்த்துருவாங்கன்னு தோணுச்சு. எங்கள் ப்ரொடியூஸ் வந்து சாங் கூட ஹீரோயின் கூடலாம் கேட்கல, நானாக நினச்சிக்கிட்டது கண்டிப்பாக வந்து ஹீரோயின் எல்லாம் சாங்கெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னு நானும் நினச்சிக்கிட்டேன். ஆனால் அது எங்களுக்குள்ளேயே இருக்க ஒரு ஃபியர் தான். ஆமாம், பாட்டு வேணுமோ, பாட்டு வேணுமோ, பாட்டுலாம் பார்ப்பாங்களோ, தியேட்டர் வருவாங்களோ, இல்லைனா அந்த சன் மியூசிக் இதுலலாம் வந்து போட மாட்டாங்க எந்த ஒரு சேனல்ஸ்லையும் வந்து பாட்டுலாம் இருக்காது, ஒரு பிஸ்னஸ், அந்த படமே தெரியாமல் போயிடும், ஒரு பயம் தான் வேறு ஒன்றும் இல்லை. இன்னும் லோக்கலாக சொன்ன ஊரில் இப்போ நான் வில்லேஜ் வந்துருப்பேன், உன் படத்தை பாட்டெல்லாம் போடவே இல்லையாப்பா அப்படின்னு கேட்டுருவாங்கன்னு ஒரு எண்ணம். இந்த மாதிரி ஒரு படம் பண்ணுறது மாநகரம் குரங்கு பொம்மை, வாட் ஆர் த சேலஞ்சஸ்? சார், ஆப்வியஸாக ஃபஸ்ட் ஃபிலிம்கான சேலஞ்சஸ் தான் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது சேலஞ்சஸ் மட்டும் தான், இனிஷியலி நீங்கள் ஒரு படம் டெபியூவாக இப்படி இப்படி இப்போ மாநகரம் மாதிரி ஒரு படத்துக்கு போகும்போது பெரிய ஸ்டார்ஸ் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு ஸ்டார்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணும், என்ன மாதிரி ஆர்டிஸ்ட் சீனியர் ஆர்டிஸ்ட்டில் எப்படி ஹேண்டில் பண்ணும் அப்படிங்கிறது எல்லாமே எதுவுமே தெரியாது. நான் அஸ்டண்டாகவும் ஒர்க் பண்ணல, ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணிவிட்டு எழுதிட்டு இங்கே வந்தாச்சு. ஒரே ஒரு இண்டிபெண்ட்டாக ஒரு 45 minutes ஒரு ஃபிலிம் பண்ணேன், அதுக்கப்புறம் நேரம் இங்கே மாநகரம் வந்தாச்சு. ஸோ இதில் வந்து ஒரு நல்லது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ஸ் எல்லாருமே ஒரே ஏஜில், ஐ மீன் ரொம்ப ஒரு ஒரு ஸ்டார் வேல்யூ இல்லாமல் இப்போ தான் அவங்களும் வளர்ந்து வர நிலையில் இருக்கும்போது நம்ம கூட நிறைய அடாப்ட் ஆகிப்பாங்க, நிறைய அந்த கம்ஃபர்ட் ஜோன் இருக்கும். 46 days படம் முடித்தோம், ஏன்னா இந்த படம் அப்படி தான் முடிச்சிருக்க வேண்டிய படம் தான், அதுலேயும் டவுட்டில். ஸோ இந்த 46 days முடிக்கிறதுக்கு அவ்வளோ கேரக்டர்ஸ், அவ்வளோ லொக்கேஷன்ஸு, இது எல்லாத்தையும் ப்ராப்பராக அணுகி கரெக்டாக முடிக்கணுங்கிறதுல வந்து எக்கச்சக்க சேலஞ்சு. அது ஒரு ரோடு, ஆப்வியஸாக நைட்டில் வந்து நமக்கு நைட்டில் லிமிட்டட் தான் ஷூட் இருக்கும், காலையில் 5 மணிக்கு மேலே கேம் வைக்க முடியாது, விடிஞ்சிரும். நைட் 11 மணிக்கு முன்னாடியும் கேம் வைக்க முடியாது, ஏன்னா அதுக்கு முன்னாடி எப்பவுமே கூட்டம் இருக்கும், லோன்லியாக காட்டணும். ஸோ உங்களுக்கு ஒரு நாள் கணக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த 11 to 5 ஆகிடும். ஸோ 6 hoursங்கிறது ஒன் டே கணக்கு மாதிரி இருக்கும். ஸோ அதுக்குள்ளே நீங்கள் நிறைய விஷயம் பண்ணணும், பெர்ஃபார்மன்ஸ் வாங்கணும் அப்படிங்கிறது இருந்தது. பட் சம்பவம் முனிஷ்காந்த் சார்லாம் ராமதாசனை வந்து அவர் முண்டாஸ்பட்டின்னு ஒரு பெரிய ஹிட் படம் கொடுத்துருந்தாலும் இந்த படத்துக்கு ரிஹர்சல் வந்தார், ஏன்னா ஸ்ரீ ஆகட்டும் சந்தீப் ஆகட்டும் எல்லாமே ரிஹர்ஸ் பண்ணாங்க, முன்னாடி வந்து ரிஹர்ஸ் பண்ணாங்க. அது சம்வே ஹெல்ப் பண்ணுச்சு அந்த சுச்சுவேஷன், மேபி அதெல்லாம் இல்லாமல் இருந்திருந்தால் அங்கே போய் தான் ஃப்ரெஷ்ஷாக நான் அவங்க ஒன்று சொல்லி வாங்கணும் அப்படிங்கிறது இருந்ததுன்னா ஸ்டில் டவுட் இட்டு 46 days இதை முடிச்சிருக்க முடியுமான்னு. இல்லை எனக்கு ப்ரொடியூசர் ஓகே சொல்கிறது தான் பெரிய இஷ்யூவாக இருந்தது. ஐ மீன் எங்கள் ப்ரொடியூசர் பிரச்சனை இல்லை, பொதுவாக ஓகே வாங்க வைக்கணும் பண்ணு, ஏன்னா எல்லா கேரக்டரும் ஈவனாக இருக்கும், ப்ரொடகனிஸ்ட்டுன்னு ஒருத்தருக்கு கிடையாது, எல்லாருக்குமே ஈவனாக இருக்கும். ஏன்னா விதார்த் மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட்னா ஓகே சொல்லிட்டாங்க, இது ஒரு பெரிய ஆர்டிஸ்ட்னா எனக்கு ரொம்ப ஸ்பேஸ் கம்மியாக இருக்கும், எனக்கு கொஞ்சம் ஆட் பண்ணு அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா ஒன்றும் பண்ணியிருக்க முடியாது. உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து இப்போ ஒரு யங் ஃபில்ம் மேக்கர்ஸ்க்கு என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க? நிறைய புக்ஸ் படிக்கணும், நான் கொஞ்சம் தான் படிச்சுட்டு இருக்கேன், இப்போ தான் அதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், நாளைக்குள்ள படிக்கும்போது தான் பண்ணும்போது தான் புக்ஸ் படித்தேன். புக்ஸ் படித்தா என்ன சி விஷுவல் விஷுவலாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஸ்பேஸ் க்ரியேட் பண்ணும், அப்புறம் லொக்கேஷன் அப்சர்வ் பண்ணணும், அப்புறம் நிறைய நல்ல குவாலிட்டியான சினிமா பார்க்கணும். பேசிக்கான ஒரு 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 கிரியேட்டருக்கு ஒரு பேசிக்கான ஒரு அறிவுன்றது ஒரு நல்ல சினிமாவாக ரசிக்க தெரியணும், இது ஆரம்பம். அப்புறம் இந்த டெக்ஸ்ட், இந்த விஷுவல் டெக்ஸ்ட்டை விஷுவலாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு தெரியணும். இது எல்லாமே பியூர் கான்ஃபிடென்ஸ் தான், நம்ம எதில் வேணாலும் கற்றுக்கலாம், இந்த மூணுலேயும் எதில் வேணாலும் கற்றுக்கலாம். கற்றுக்கிட்டு ஒரு கம்ப்ளீட் கான்ஃபிடன்ஸ் வந்ததுக்கப்புறம் அந்த டெக்னிக்கல் க்ரூ நம்மளை நம்ப ஆரம்பிக்கிறாங்களே, நம்ம சுற்றி இருக்க அந்த டெக்னிக்கல் க்ரூ வந்து இல்லை டெஃபினட்டாக இவன் புல் ஆஃப் பண்ணிடுவான், ஒரு படத்தை ப்ராப்பராக அவன் சொன்ன மாதிரி எடுத்துருவான்னு சொல்லி ஃபஸ்ட்டு லெவலே அந்த டெக்னிக்கல் டீம் நம்மளை ஒத்துக்கிட்டு அடுத்து நம்ம ப்ரொடியூசர்கிட்ட போகும்போது ப்ரொடியூசருக்கும் அதே கான்ஃபிடன்ஸ் வருது இல்லை சார், நமக்கு என்ன தான் பண்ணாலும் எந்த ஒரு ரிலேஷன் இல்லாமல் இவ்வளோ பணத்தை எடுத்து ஒரு 3 crore-4 crore கொடுத்து பண்ணுன்னு சொல்லியிருக்கு, அவங்களும் அதுக்கு அந்த ரிட்டர்ன்ஸ் இருப்பாங்க, அந்த நம்பிக்கையை நம்ம கெயின் பண்ணுறதுக்கான கான்ஃபிடன்ஸ் இருந்துட்டாலே போதும்னு நினைக்கிறேன். இப்போ முன்னாடி வந்து ஒரு ஒரு பாத் டு மேக் பிகமிங் அ டைரக்டர்னு கேட்டிங்கன்னா ஒரு பெரிய டைரக்டர் கிட்ட அசிஸ்டண்ட்டாக சேர்ந்து அப்புறம் யூனோ ஸ்லோவாக அவரோட ஒரு 4-5 படம் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு யூனோ யுவர் ஓன் ஃபிலிம் பண்ணுற அந்த மாதிரி தான் ஒரு கிராஃப் இருந்தது. இப்போ அது போயிடுச்சா சார்? அது போயிடுச்சுன்னு சொல்ல முடியாது சார், ஏன்னா எனக்கு வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகணும்னு பயங்கர ஆசையாக இருந்தது, ஏன்னா ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரால் கண்டிப்பாக ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் வந்து உணர முடியும், நம்ம எழுதிடலாம் இது பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி, பட் ஆனால் அது பண்ணுறதுக்கான ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி வந்து ஒரு ஏடியாக இருந்தவனுக்கு இன்னும் கிளியராக தெரியும். நம்ம என்ன தான் இன்றைக்கி ஓகே அஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணாமல் படம் பண்ணிட்டாலும் நான் அஸ்டண்ட் டைரக்டர் வச்சுருக்கேன் சார், 5 பேர் 6 பேர் அவங்களாம் என்னால் பண்ண முடியல, எனக்கு வந்து அந்த சூழ்நிலை அப்படி அமையலை.
ஏன்னா எனக்கு அன்றைக்கி வந்து என்னோடய சேலரி அவ்வளோ நீடாக இருந்தது. ஸோ என்னால் அதை விட்டுட்டு அதை பண்ண முடியாது. ஸோ எனக்கு கிடச்ச டைமில் நான் ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணேன், தப்பாக ஃபிலிம்ஸ் பண்ணி கற்றுக்கிட்டேன், ரொம்ப அமைச்சரிசாக இருக்கும் என்னோடய ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம். ஸோ அதை பண்ணி பண்ணி கற்றுக்கிட்டு தான் ஓகே ஃபைன் அது இப்படி இந்த ஃபார்மேட்டில் பண்ணும் போலன்னு சொல்லிட்டு எனக்கான ஸ்டைல் இதுதான், இதுதான் எழுதணும், இது தான் பண்ணணும்னு சொல்லி முடிவெடுக்கிறதுக்கு ஒரு டைம் கிடச்சிது. பட் ஆனால் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கணுங்கிறது நான் வந்து அத்தியாவசியம்னு நினைக்கிறேன் சார். நடுவில் சின்ன சின்ன படங்களை ஒர்க் பண்ணேன், என் ஃப்ரெண்ட் ஒர்க் பண்ண படங்கள்லாம் நானும் போனேன். பட் ப்ராப்பராக ஒரு ஷெடியூல், ரெண்டு ஷெடியூல் ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் பண்ணுறது, அது எந்த படத்துலையும் என் பேர் ஒன்றும் வராது அசிஸ்டன்ட் டைரக்டர். பட் நானும் ஒர்க் பண்ணியிருக்கேன். பட் அது நிறைய விஷயம் அங்கே தான் சொல்லி கொடுத்தாங்க. சொல்லி கொடுத்தாங்க மீன்ஸ் கற்றுக்கிறதுக்கு நிறைய ஸ்பேஸ் கிடச்சிது. அவங்க பண்ணுற தப்பெல்லாம் எனக்கு ஈஸியாக தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அங்கே தான் சொல்லி கற்றுக்கிட்டேன். நான் வந்து நான் படம் பண்ணும்போது போஸ்ட் ப்ரொடக்ஷனில் கொஞ்சம் கஷ்டப்பட்டேன். நான் வந்து ப்ராப்பரான ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்து ஒரு ஃபுல் லென்த் மூவியில் இருந்திருந்தால் நான் போஸ்ட் ப்ரொடக்ஷனில் கொஞ்சம் கஷ்டப்பட்டுருக்க மாட்டேனோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதனால் வந்து கண்டிப்பாக அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்து வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை அசிஸ்டன்ட் டைரக்டர் தான் வந்தால் அவசியம் கிடையாது. உங்களுக்கு கான்ஃபிடென்ட்டாக இருக்குது, நீங்கள் ஆல்ரெடி ஷார்ட் ஃபிலிம் பண்ணும்போது உங்களுக்கு இது வரும் இது வராதுன்னு உங்களுக்கு தெரியும். சரி, ஒரு உடனே இன்ஸ்டண்ட்டாக ஒரு ஷார்ட் ஒரு மூணு நாளில் நீங்கள் உங்களோட கேவல் நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணி பார்க்கலாம். இன்றைக்கி ஒரு கண்டினியூஸாக நாளைக்கு ஷூட் பண்ணால் நாளை கழிச்சு போஸ்ட் பண்ண முடியுது. ஒரு மூணு நாளைக்கு பார்த்தோம்னா பரவாயில்ல நானும் பண்ணுறேன் அப்படின்னு எண்ணம் வரும், அந்த கான்ஃபிடன்ட் கிரியேட் ஆகும். உங்கள் ஃபிலிம்ஸில் ஒரு ஒரு அந்த இதுன்னு சொல்லுவாங்களே ஒரு சென்சிபிலிட்டி, அது ரொம்ப வேர்ல்ட் சினிமா டைப் ஆஃப் சென்சிபிலிட்டி. ஸோ இந்த மாதிரி நீங்கள் நிறைய வேர்ல்ட் சினிமா பார்ப்பீங்களா? ஆமாம் சார், நான் வேர்ல்ட் சினிமா பார்க்க ஆரம்பிப்பேன். வேர்ல்ட் சினிமா வந்து இருக்குது, அதெல்லாம் பார்க்க ஆரம்பிக்கணும்னு சொல்லி தெரிய வந்ததே கமல் சார் படங்கள் பார்க்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான். ஏன்னா நான் அப்படி ஒரு ஃபேன் சொல்ல கமல் சாரை ஆக்டரும் தாண்டி டைரக்டர் எனக்கு அவர் பயங்கரமாக பிடிக்கும். நிறைய அவரோட படங்கள் பார்க்க தான் ஆரம்பிச்சிருக்கேன். நான் கம்ப்ளீட்டாக ஃபாலோ பண்ணது அதாவது மார்ட்டின் ஸ்கார்ஸியோடைய ஷார்ட் ஃபிலிம் வரைக்கும், ஐ மீன் ஹூஸ் நாக்கிங் ஆன் மை டோர்ங்கிற அவரோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம் வரைக்கும் பார்க்கணும்னு சொல்லி முடிவு பண்ணது வந்து அவரோட டாக்ஸி டிரைவர் பார்க்க ஆரம்பிச்சிருந்தான். ஸோ அதுலேருந்து தான் நிறைய லேர்னிங் நினைக்கிறேன். ஏன்னா அதுலேருந்து அந்த படங்கள் வந்து ரிப்பீட்டடாக பார்த்துருக்கேன். ஷட்டர்லேண்ட்லேருந்து அவங்க வந்து ஸ்கார்சியும் டெனிரோட கொலாபரேஷனில் வந்த ஒன்பது படங்களையும் எவ்வளோ தூரம் ரிப்பீட் பார்த்துருப்பேன்னு கூட தெரியாது. மேபி அது கூட ஒரு தாக்கமாக இருக்கலாம் சார். மேபி கேரக்டரைசேஷன் ரீட் பண்ணுறதுல அது ஒரு தாக்கமாகவே இருக்கலாம். அந்த டாக்ஸி டிரைவர் இன் பர்டிகுலர் அந்த சீனில் கன்னு வச்சுட்டு அந்த மேக்னம் ஒன்று வச்சுட்டு அவர் ப்ராக்டிஸ் பண்ணிருப்பார்ல சார் கண்ணாடியில், அது எப்படி சாத்தியம்னு தெரிஞ்சுக்கிறக்கே அந்த படத்தை திருப்பி திருப்பி பார்க்க வேண்டியதாக இருந்தது. மேபி அது அந்த கேரக்டர் சீன் வந்து ஸ்கிரிப்டில் இல்லையா அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, ஐ மீன் அவரே அப்படியே அந்த ஸ்பாட்டில் கிரியேட் ஆனதுதான். ஐ மீன் யூ டாக்கிங் டு மீ, அது வந்து ஸ்பாட்டில் கிரியேட் ஆனதுன்னு சொல்லி கேள்விப்பட்டது உண்மையாக போய் தெரியல. நிறைய சீன் சார் அதுவும் சொல்லலாம். குட் ஃபிளாஷில் அந்த டியூ திங்க் அம் ஃபனின்னு சொல்லி கேட்குற சீன்ஸ் ஆகட்டும், அது எவ்வளோ தூரம் பார்த்துருப்போம்னு தெரியாது. அது அந்த படத்தில் அந்த போர்ஷன் வரும்போது அதை கட் பண்ணி மொபைல் வச்சுருந்த காலம்லாம் இருக்குது. இப்போ படம் பண்ண போகிறோம், டைரக்டராக போகிறோம்னு கூட தெரியாததுக்கு முன்னாடியே அதில் ஒரு ஈர்ப்பு ஜாஸ்தியாக இருந்திருக்கு. இப்போ வந்து இந்த வேர்ல்ட் சினிமா பார்க்குறீங்கல்ல, இப்போ நம்ம சினிமா வந்து இட்ஸ் வெரி டிஃப்ரெண்ட், ஜஸ்ட் லைக் கல்ச்சர் டிஃப்ரெண்ட், நம்ம பார்க்குறது டிஃப்ரெண்ட், நம்ம சாப்பிட்றது டிஃப்ரெண்ட், எல்லாமே டிஃப்ரெண்ட். அந்த மாதிரி ஒரு படம் பார்க்குறீங்க, உங்களுக்கு ஒரு நாலஞ்சு சீன் ரொம்ப பாதிக்குது. பட் அதை வந்து ஒரு தமிழ் ஆடியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி எப்படி அதை அப்படியே எடுக்க முடியுமா, இல்லை நீங்கள் வந்து ஏதாவது எப்படி உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதுன்னு கேட்குறேன்னா? இல்லை இப்போ இல்லை அந்த படத்தை சீனெல்லாம் கொண்டு போகணும். இப்போது கேரக்டரைசேஷன், சிச்சுவேஷன், இந்த சிச்சுவேஷன் நம்ம ஊருக்கு ஒரு சிச்சுவேஷன், நம்ம என் கதையில் நம்ம ஊர் கல்ச்சர் தான் இருக்குது. நம்ம ஊர் அம்மா அப்பா செத்த அம்மா அடிச்சுக்கிறேன் எல்லாம் இருக்கும். அந்த ஒரு சிச்சுவேஷன் வரும்போது இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் அந்த படத்தில் வந்திருக்கு அப்படின் போது அது எனக்கு பெரிய சப்போர்ட் பண்ணுது, இன்ஸ்பிரேஷன் தான். அப்படி தான் எடுத்துக்கிட்ட அவர் அப்படியே கொண்டு வரதுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ண. முக்கியமாக அது லாங்குவேஜ் கற்றுக்கிறது, ஒரு விஷயத்த ஃபிலிம் லாங்குவேஜ் கற்றுக் கொடுக்குறது தான் நான் வேர்ல்ட் மூவிஸ் பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதுக்காக நம்ம ஊர் படம் இல்லையா அப்படின்னு கேட்கல. நம்ம ஊர் படம் இருக்குது, கலவாணி, ஆடுகளம், ஆரண்யகாண்டம், சந்தியாரகம், வீடு, இருவர், கிளாசிக்ஸ் அபார்ட். இப்போ ரீசெண்டாக கூட இந்த வருஷத்தில் வந்து ரெண்டு படம், அங்கமன டைரிஸ் அண்ட் அர்ஜுன் ரெட்டி, இது ரெண்டும் வந்து ஐயோ பயங்கரமாக பிடிச்சிருந்தது சார். ரெண்டுமே பிடிச்சதை தாண்டி ஒரு பயம் கொடுத்துருந்தது. நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் மாதிரி ஸ்ட்ரீமிங் சர்வீசஸ் வந்தப்புறம் பாக்ஸ் ஆஃபீஸில் நான் என்னை ப்ரூவ் பண்ணுங்கிற ஒரு இது இல்லாமல் போச்சா இருக்கோ, இல்லை பாக்ஸ் ஆஃபீஸில் ஜெயிச்சா தான் உங்களுக்கு ரெஸ்பெக்ட் கிடைக்குதா இண்டஸ்ட்ரியில்? இல்லை இப்போது கொஞ்சம் கொஞ்சம் மாறிட்டு வருது அந்த பிஸ்னஸ். வேர்ல்ட் சினிமாவில் நிறைய ஃபெஸ்டிவல் போச்சுன்னா அதுக்கு நாங்கள் அங்கே ஒவ்வொரு கண்ட்ரிக்கு மார்க்கெட் இருக்குது. ஸோ அதனால் பெருசாக பயப்பட தேவையில்லை இனிமேல். ஓகே, பட் எல்லா கண்டென்ட்டும் போகணும்னு சொல்ல முடியாதுல்ல. இப்போ வந்து இந்த மாதிரி நீங்கள் ரெண்டு ஃபில் மேக்கர்ஸ் இருக்கீங்களா, நீங்கள் படம் பண்ணியிருக்கீங்க, இந்த மாதிரி இப்போ ஒரு மூவ்மெண்ட் ஆல்மோஸ்ட் ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்லலாம். பிகாஸ் துருவங்கள் 16 ஆரம்பித்து வரிசையாக ஒரு அட்லீஸ்ட் இப்போ மாதத்துக்கு ஒரு படமாவது இந்த மாதிரி ஒரு யங் ஃபில் மேக்கர் வந்து இந்த மாதிரி ஒரு கிரிட்டிக்கல் சக்ஸஸ், இஃப் நாட் ஃபைனான்சியல் அட்லீஸ்ட் கிரிட்டிக்கலாவது கொஞ்சம் அக்ளைமாக இந்த மாதிரி வருது இல்லையா. இப்போது இதே வந்து ஒரு ஒரு பெரிய மூவ்மெண்ட்டாக எப்படி ஆக்க முடியும், அதாவது
எப்படி வந்து இந்த படங்களுக்கு ஒரு லார்ஜ் ஆடியன்ஸ் எப்படி பார்க்க வைக்க முடியுங்கிற ஏதாவது நீங்கள் அதை பற்றி யோசிச்சிருக்கீங்களா? ஸோ பெரிய நடிகர் வந்து கொஞ்சம் உள்ளே வந்தார்னா, நடிகர்கள் உள்ளே வந்தார்னா கொஞ்சம் சப்போர்ட் வரும். ஏன்னா படம் ஓப்பன் பண்ணுறது அவங்கள வச்சு தான் ஓப்பன் பண்ண முடியும், அவங்களுக்காக தான் படம் பார்க்க வர்றாங்க. எங்கனால் வந்து அவங்கள வச்சுக்கிட்டு அவங்களோட குவாலிட்டியை வந்து குறைக்காமல் அவங்க ஆடியன்ஸுக்கான அவங்க எதிர்பார்ப்பாங்களே ஆடியன்ஸ் அதையும் கொடுத்து பேலன்ஸ் பண்ண ஒரு படம் கொடுக்க முடியும். நானும் அதான் சார் சொல்லுவேன். ஸ்டார்ஸ் இன்னைக்கு கொஞ்சம் ஒரு ஒரு அடுத்த ஜென்ரேஷன் ஃபிலிம் மேக்கர்ஸ் கிட்ட வந்து இந்த ஸ்டைல் ஆஃப் ஃபிலிமில் அவங்க தன்னை வச்சு பார்த்தா எப்படி இருக்கும்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாலே வில் கெட் அன் ஆன்சர் நினைக்கிறேன் சார். ஏன்னா யோசிச்சு பாருங்க, ரஜினி சார் வந்து என் படத்தில் பாரதிய சார் கரெக்ட் நடிச்சதை எப்படி இருந்தோம் யோசிச்சு பார்ப்பேன். யோசிச்சு பாருங்க, சும்மா பண்ணுவாங்கல்ல, சும்மா பண்ணியிருந்தேன். எப்படி அமீர் கான் சார்லாம் ட்ரை பண்ணுறேன், அட்லீஸ்ட் அமிதாப் பச்சன் சார் ட்ரை பண்ணுறேன். பட் இங்கே இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, என்னோட ஸ்டார் வேல்யூனால எனக்கு இவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது, என்னோடய படம் ஒன்று பார்க்க வந்தாங்கன்னா இது ஏபிசிடி இதெல்லாம் பண்ணணும்னா, ஸோ அதெல்லாம் அந்த செக் பாக்ஸ் அந்த கூஸ்பம்ஸ் இதை சொல்லி சொல்லி எதுவும் பண்ணாமல் இருக்கும் எழுதுறது. இல்லை இல்லை, நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போது ஒரு பெரிய நடிகர் இருக்கார், அந்த நடிகருக்கு தேவையான கூஸ்பம்ஸ் வந்து கொடுக்கணும் அவங்க ஆடியன்ஸ், அது கொடுக்க முடியும். பட் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி தான் கொடுக்கணும் அவசியம் இல்லை. எக்ஸாம்பிள் வேறு மாதிரி கொடுக்கும், நீங்கள் கிளாப்ஸ் வேணுமா கிளாப்ஸ் ரெடி பண்ண முடியும், உங்களுக்கு கூஸ்பம்ஸும் தலைவான கத்தணுமோ அதையும் ரெடி பண்ணுவோம், எல்லாமே ரெடி பண்ண முடியும். பட் நீங்கள் சொல்கிறதான் செய்யணும் அவசியம் இல்லை, எங்களுக்குன்னு ஒரு செயலுக்கு அதெல்லாம் நான் பண்ணி நீங்கள் என்னென்ன கேட்கலாம் அதெல்லாம் கொடுக்க முடியும். அது எப்படி சொல்கிறாருன்னா, வெறும் மியூசிக்கில் மட்டும் பில்டப் கொடுக்காம ரைட்டிங்லேருந்து அது கொடுத்துருவோம். பட் ஆனால் அது பண்ணுறதுக்கான ஸ்கோப் யாரோ ஒருத்தர் கூப்பிட்டு ஆரம்பித்தாங்கன்னா நல்லா இருக்கும். ஒரு பெரிய நடிகை வந்து என்னை வச்சு என்னென்ன பண்ணப்பா நான் கேட்கலாம், நீ உனக்கு என்ன என் படம் ஹிட் சார் என் படம் ஹிட் ஆகணும் தம்பி, என்னை ஆடியன் என்னோட ரசிகளை பூர்த்தி பண்ணும், பட் நீ என்ன பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டா போதும் சார், அதுதான் மூமெண்டா இருக்கும். ஆமாம், அப்படி பண்ணிட்டா போதும். ஸோ டெக்னிக்கலி அப்படி பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொல்கிறத வச்சு இப்போது உங்கள் சென்சிபிலிட்டியை வச்சு ஒரு அஜித்தோ ஒரு விஜயோ வச்சு கூட படம் எடுக்கலாம். யாரும் கண்டிப்பாக பண்ணலாம் சார். ஓகே, தளபதி பண்ணலாமே சார், அவங்கள வச்சு அதை மட்டும் அவங்கள வச்சா அந்த ஸ்டேடமில் வேறு யாரையும் வச்சு தளபதி பண்ண முடியாது சார். ரைட், இட் ஷுட் பி எய்தர் அஜித் சார் ஆர் விஜய் சார், அவங்க இருந்தாங்கன்னா தளபதி பண்ணலாம் சார். ஏன்னா அவங்க கிடைக்கிறதுங்கிறதே இப்போ நீங்கள் சொல்லும் போதே நாங்கள் அனிமேட் ஆகிடுறோம். நீங்கள் அது அவங்க வரப்போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா அதுக்கான வேலை செய்வோம்ல சார், அதுக்கான வேலை செய்யணும். அந்த அளவுக்கு ஒரு ஒரு மெகா ஸ்டாரை கொண்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ உங்களோட தனித்தன்மை இது பாதிக்கப்படாதா? ஸோ எங்களோட தனித்தன்மைன்னு இப்படி தான் ஒரு படம் பண்ணுறதில்ல, கமர்ஷியலான எங்களுக்கு ஒரு ஸ்டைலில் தனித்தன்மை இருக்குது இல்லையா, அதில் நாங்கள் ப்ரூவ் பண்ணி காட்டிட்டு போகிறோம். ஓகே, சரி, ஒரு ஓப்பனிங் சாங் வேணும்னு அவசியம் கிடையாது, ஓப்பனிங் சாங் இருந்தால் தான் வந்து நான் வந்து மக்கள் எனக்கு ஓப்பனிங் சாங் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. அது மாதிரி நான் சில விஷயங்கள் ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாமல் ஃப்ரீயாக இருந்தேன், பட் அதுக்கு அந்த விஷயம் ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி நான் சீன்ஸ் கிரியேட் பண்ணி அவங்கள ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ண முடியும். மேபி அது ஒரு மூவாக இருக்கும். ரெண்டாவது மல்டி ஸ்டார், அது ரொம்ப முக்கியம் சார், ரொம்ப முக்கியமான விஷயம். இங்கே ரொம்ப கம்மியாக இருக்கிற ரொம்ப கம்மியாக இருக்குது சார், ரெண்டு நடிகர் சேர்ந்து நடிக்க வச்சுருது ரொம்ப கம்மியாக இருக்குது. சாரி, கடைசியாக மல்டி ஸ்டார் வந்து இறைவி தான் இல்லைன்னா இறைவி இறைவி காலேஜ் பண்ணும்போது பெரிய மல்டி ஸ்டார் இருந்தது, ஆயுதெழுத்து தான் இருந்தது. பட் அதுவே அவ்வளோ கிரேஸில் இருந்தது சார் அந்த படம். அது இப்போ நடந்தால் இன்னும் அது ரொம்ப சப்போர்ட்டிவாக தான் இருக்கும். மேபி அது இன்னும் தியேட்டர்ஸ்க்கு ஆடியன்ஸை கூப்பிட்டு வரக்கான விஷயமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் மல்டி ஸ்டார். ஓகே, ஸோ ஹோப்ஃபுல்லி த ஸ்டார்ஸ் ஆர் லிசனிங். ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ், குரங்கு பொம்மை மாநகரம் ரெண்டுமே ரொம்ப நல்ல படம் இந்த வருஷம் கிடைச்சது. ஸோ தேங்க்யூ ஃபார் தட், தேங்க்யூ ஃபார் கமிங் ஃபார் திஸ் கான்வர்சேஷன். ஹாய், திஸ் இஸ் பரத்வாஜ் ரங்கன், ஐ ஹோப் யூ என்ஜாய் திஸ் வீடியோ. இஃப் யூ லைக் டு சி மோர், டூ சப்ஸ்கிரைப் டு ஃபிலிம் கம்பானியன் சவுண்ட்.